முருங்கைக்கீரை, வெங்காயம், தக்காளி, மிளகு, இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, கடுகு, ஆயில். கடுகு பற்ற வச்சு வாணலை வச்சு வாணலி காய்ச்ச உடனே பரிமளாவுக்கு சூப்பெல்லாம் நிறையா சூப்பராக இருப்பீங்களா? சூப்பராக இந்த விரும்பி இந்த சூப்பாக சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை வந்துட்டு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு கீரை அப்படின்னு சொல்லிட்டு என்ன காய்ச்ச உடனே வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்க உடனே தக்காளி போடலாம், கடுகா, மிளகு, மிளகு முழுசாக போடணுமா? ஆமாம், அப்புறம் அரைச்சி அதில் போடணும். அப்புறமா அரைச்சிப்பீங்களா? அப்புறம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறாங்க. நான் கூட என்னடா மூவி மிளகு வச்சுருக்கிறாங்களே, பவுடர் வைக்கல, க்ரஷ் பண்ணி வைக்கல அப்படின்னு. மிளகு போட்டு கொத்தமல்லி, முருங்கைக்கீரை தவிர்த்து மீது எல்லாத்தையும் போட்டு வதக்கிடுங்க. ஆமாம், முருங்கைக்கீரை கடைசியாக கடைசியாக போடணும். வாய் பாட்டெல்லாம் போவோம் போயிட்டு கோவில்ல. உங்க அம்மா அப்பா கூட இருக்கிறது பிடிக்குமா? அம்மா அப்பா கூட இருக்கிறது பிடிக்கும். பிடிக்கும். எண்ணெய் ஊத்தியாச்சு, கடுகு போட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஊத்து ஊத்து பாத்திரத்தை பார்க்காதீங்க, ஓட்ட விழுந்துருக்கு. இப்ப என்னை பார்த்து பேசுங்க, அப்படியே வரக்கிட்டே பாத்திரத்தை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஓட்டக்கிட்ட வந்துருக்கு. அந்த முருங்கைக்கீரையை போட்டுடணும், கொஞ்சம் நல்லா வதங்கணும்னே முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரையில் பொரியல் சாப்பிடுவாங்க, பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுவாங்க. முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரைட்டி ஆஃப் டிஷஸ் நிறையா பண்ணலாம். ஸ்டீமிங் ஐட்டம் முருங்கைக்கீரை பயன்படுத்தி கூட பண்ணலாம், கொழுக்கட்டை மாதிரி பண்ணலாம், நிறைய வெரைட்டி ஆஃப் இது நம்ம பண்ணலாம். இவங்க இன்றைக்கி வந்துட்டு ட்ரம்ஸ்டிக் லீவ்ஸில் வந்துட்டு சூப் வந்துட்டு பண்ணுறாங்க. அடிக்கடி வந்துட்டு அதான் இவங்களுக்கு ஆயிரத்து கால இருக்கிறதுனால அடிக்கடி இதை பண்ணி இதெல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாங்க. இப்போது முருங்கைக்கீரை போட்டாச்சு, உப்பு உப்பு தேவையான அளவு. ஓகே, நைஸா அரைச்சிக்கணுமா? ஆமா, கொதி வந்துருச்சு, போதும். சூடுபடுத்தணும் மறுபடியும். சூப்பர் ரெடி முருகை, சூப்பர் ரெடி.